நம் தாய் தமிழுக்கு வணக்கம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தங்களே, நமது தமிழ் நதியினுடைய அன்புக்கும் பண்பிற்கும் பாத்திரமானவர்களே, இன்றைய வீடியோ பதிவு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ரத்தத்தின் ரத்தங்கள் என்கின்ற வீடியோ பதிவு. இதில் ரத்தத்துளி 4 என்கின்ற வரிசையில் முனைவர் திருமதி மதுரை ராஜேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வகையில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குழந்தைகள், முதியவர்கள், மானுட இனத்தில் பாகுபாடு இல்லாமல் எல்லா பருவத்தினரும் ஒருவரை நேசிக்கிறார்கள் என்றால் அது உலகிலேயே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை மட்டுமாகத்தான் இருக்க முடியும். அதிலும் குறிப்பாக தாய்க்குலங்களின் மீது மக்கள் திலகம் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேரன்பு, தாய்க்குலங்கள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்கின்ற அந்த பாச பார்வை, அந்த பெண்களின் வரிசையில் கிட்டத்தட்ட திலகம் என்றே சொல்லலாம் முனைவர் திருமதி ராஜேஸ்வரி அவர்கள். இந்த மக்கள் திலகத்தை நேசிக்கின்ற இந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர் ஒரு முக்கியமானவராக திகழ்கிறார். கிட்டத்தட்ட உங்கள் அனைவருக்கும் இவரை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. சகோதரி அவர்களே, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்னுடைய ஒரு யூனிக் ஃபீச்சர் என்னன்னு சொன்னால், நான் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எம்ஜிஆர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். வெளிநாட்டு மாணவர்கள் என்னிடத்துல தமிழ் கற்க வந்தபோது அவங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது, இது என்ன இந்த ஊரில் மட்டும் சினிமாக்காரங்கள்லாம் அரசியலுக்கு வர்றாங்க, சினிமாவுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னும் போது, ஏன் உங்கள் ஊரில் ரீகன் வரலையா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை இல்லை, ரீகன் வந்து சினிமாக்காரர்ன்றனால வரல அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எம்ஜிஆர் சினிமாக்காரர்ன்றனால தான் வந்தார், ஆனால் சினிமாக்காரர் எல்லாரும் அரசியலுக்கு வர முடியாது, இந்த மாதிரி வந்து புகழ் பெற முடியாது. அவருக்கு இருந்த ஒரு தனி பண்பு, சிறந்த பண்பு என்னன்னா, எம்ஜிஆர் நல்லவர், மக்களை நேசித்தவர். இதை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எல்லா அரசியல்வாதிகளும் மக்களை நேசிக்க தானே செய்கிறாங்க, எல்லாரும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு தானே வர்றாங்க, அதில் எம்ஜிஆர் மட்டும் இன் வாட் வே ஹி இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னும் போது, நீங்கள் வந்து அவர் படத்தை பாருங்க, படத்தை பாருங்க, ஒரு படமும் ஒரு பாடம். இப்போ நான் அப்படி ரிசர்ச் பண்ணி அவரை பற்றி புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். தமிழ் காவியம் மதுரை வீரன் எழுதுனேன், நாடோடி மன்னன் எழுதுனேன், இப்போ வந்து எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் எழுதியிருக்கேன், அடுத்து ஒளி விளக்கு எழுத போகிறேன். நிறைய வேற தலைப்புகளில் நூல்கள் எழுதினாலும் கூட எம்ஜிஆரை அறிமுகப்படுத்தும் போது மற்றவர்களை காட்டிலும் அவர் எந்த வகையில் மக்களை நேசிக்கிறார் அப்படின்றத அவர் படத்துல முதல்ல அவர் சொல்லிடுறார். அவர் வந்து படத்துல நல்லவன் தான் வாழ்வான், கெட்டவனுக்கு வந்து திருந்தி ஆகணும், கெட்டவன் அழிவான்னு சொல்லல, பாவம் துவக்கும், தவறு செய்தவன் திருந்துவான், திருந்தனும், அவன் அழிஞ்சு போகணும்னு அவர் சொல்லல. அதுதான் மனித நேயம், பகைவனுக்கு அருளுகின்ற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் எம்ஜிஆர். சகோதரி பொன்மலச்செம்மல், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை எந்த வயதுல நீங்க அறிய தொடங்கினீங்க, அவருடைய ஆற்றலை திறமையை எப்படி நீங்க உள்வாங்கினீங்க, இந்த விஷயங்களை முன்னெடுப்பதற்கான ஒரு முழு முதற் காரணம் என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு எப்படி எம்ஜிஆர் அறிமுகமானார் அப்படின்னா, நான் ஒரு 5-6 வயசு இருக்கும் போது ஓரளவுக்கு அன்பேவா படங்கள் வருது, அன்பேவா ஆயிரத்தில் ஒருவன், அது ரெண்டு தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. முத முதல்ல பார்த்தது பார்த்துட்டு எங்கள் மிஸ் மிஸ்ஸஸ் ஆனந்தராஜோட பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க, அண்ணன் தம்பி, அவங்ககிட்ட போய் கதை சொன்னேன். அப்போ அந்த அண்ணே வந்து, ஆயிரத்தில் ஒருவன் கதை நல்லா இருக்காக்கா அப்படின்னா, இந்த குட்டி பையன் வந்து அன்பேவா கதை நல்லா இருக்குக்கான்னா, நீ ஆ பெரியவன், நீ ஆ சின்னவன் அப்படின்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுதான் எனக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் மெமரி ஆஃப் எம்ஜிஆர். சின்ன வயசுல நாங்கள் எம்ஜிஆர் படம் போனதெல்லாம் ஒரு ஒரு கதை கதையாக சொல்லலாம், நிறைய ரிக்ஷாக்கள் வந்து, ரிக்ஷா போய் வர, 5-6 ரிக்ஷா சேர்ந்து போய் அப்படியெல்லாம், அது வந்து எவ்ரி வீக் இட் இஸ் அ செலிப்ரேஷன் அப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணி பார்த்தோம். அதுக்கு பிறகு எம்ஜிஆரை வந்து ஒரு ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க ஆரம்பித்த பிறகுதான் அவருடைய அந்த விஸ்வரூப குணங்கள் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. கல்யாண குணங்கள்னு இறைவனுக்கு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி எதை தொட்டாலும் வந்து 100%, அந்த மாதிரி அவருடைய குணங்கள் ஒன்றுன்னா விரிவடையும் போது நமக்கு வந்து இது எல்லாமே நம்ம பதிவு பண்ணணும், இனி வர இளைய தலைமுறைக்காக பதிவு பண்ணணும். இப்ப அவர் சொல்லுவார்ல, நாடென்ன செய்தது உனக்கு அப்படி கேட்காத, நீ என்ன செய்தாய் அதற்குன்னு. நாளைக்கு நம்மகிட்ட வந்து இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு ஒரு கேள்வி என்னுடைய மனசாட்சி என்னிடமே கேட்டால், நான் ஒரு நல்லவரை பத்தி ஒரு 10-20 புஸ்தகம் எழுதியிருக்கேன், என்னால முடிஞ்சது அப்படின்ற சொல்ற மன திருப்தி எனக்கு இருக்கு. இப்படி
மக்கள் திலகத்தை நீங்க அன்பேவா ஆயிரத்தி ஒருவர் இவ்வாறு ஒரு சின்ன வயசுல படத்துல பாத்தீங்க. எம்ஜிஆர் கதாபாத்திரம், அவர் நல்ல செய்கை, அவர் வசனத்தின் மூலமா பாட்டு மூலமா நடத்துகின்ற பாடங்கள் உங்க மனசு இடம் பிடிச்சது. இப்ப என் கேள்வி என்னன்னா, நீங்க எம்ஜிஆரால் கவரப்பட்டீர்கள், உங்க அப்பா அம்மா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் எம்ஜிஆர் பிடிக்குமா? அதாவது எங்க அப்பாவுக்கு பிடிக்கும், எங்க அம்மா வந்து காங்கிரஸ்காரங்க, அவங்க எம்ஜிஆர்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஆர்ன்றது ஒரு மரியாதை விகுதி இல்லையா, எம்ஜிஆர் அப்படின்னு எம்ஜிஆர் நடிச்சிருக்கேன், எம்ஜிஆர்னாதான் இவளுக்கு எல்லாம் போவாளுகள்ல, அவன்னாதான் இவளுக்கு பிடிக்கும், இப்படிதான் சொல்லுவாங்களே தவிர எம்ஜிஆர்னு சொன்னதுல. ஆனா சொல்ல வச்சார் எம்ஜிஆர் அவங்கள, நல்ல மனுஷன் புண்ணியமா, இந்த பிள்ளைகள் எல்லாம் சோறு போட்டு எல்லாரையும் படிக்க வச்சுட்டாரு, இல்லன்னா இதெல்லாம் வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருந்திருக்கோம் இந்நேரம். அப்ப இந்த அப்போ வந்து அந்த பகைவனையும் நண்பராக்குகின்ற ஒரு வசிய குணம், ராஜ வசியம் உள்ளவர் எம்ஜிஆர். பல்வேறு விதமான நல்ல குணங்கள் இருக்கு, அவர் ஒரு யுவ புருஷர், அவர் ஒரு மகா மனிதர் என்கிற மாதிரியான பல்வேறு வித பரிமாணங்கள் அவர்கிட்ட இருக்கு. எந்த ஒரு குறிப்பிட்ட தன்மை உங்களை ஈர்த்தது? அதாவது நான் ஒரு ஏழாவது புக் வந்து கலியுக போராளி எம்ஜிஆர் எழுதியிருக்கேன். இப்ப எம்ஜிஆர் ஏன் புரட்சி தலைவர், என்னென்ன புரட்சி செய்தாருன்னு நான் புத்தகங்கள் எழுதியிருக்கேன். இந்த கலியுக போராளினா என்னன்னா, கலியுகம் பிறந்த உடனேயே என்ன சொல்லுவாங்க, நன்மை எதுவுமே ஜெயிக்காது, தீமை தான் ஜெயிக்கும், ஏன்னா கலியு புருஷன் வந்துட்டான்னா அவன் வந்து தீமைகளுக்குத்தான் சப்போர்ட் பண்ணுவான், அப்ப நன்மை ஜெயிக்காது. ஆனா நன்மை ஜெயிக்கிறதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னு கேட்கும் போது, தர்மம் தான், தர்மம் எங்க இருக்குதோ அங்க வந்து நன்மை ஜெயிக்கும் அப்படின்றாங்க. அப்ப தர்மம்னா இந்த தர்மம் பண்றது இல்ல, அறம், மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் அப்படின்றம்ல, அந்த மனசளவிலேயே யாருக்கும் கெடுதல் நினைக்காம இருக்கிற ஒரு நல்ல உள்ளம், உயர்ந்த உள்ளம், அது இருந்து மனசு மட்டும் இருந்தா போதுமா, அது செயல்பாட்டுல காட்டணும்ல, வார்த்தைகள்ல வரணும்ல, மனம் மொழி செயல் இந்த மூன்றும் ஒன்றிணைந்து இருந்தாதான் அந்த ஆள் வந்து ஒரு நல்ல ஆளுமைன்றோம். ஆளுமைனா ஒரு செலிபிரிட்டி கிடையாது, ஆளுமை இஸ் நாட் அ செலிபிரிட்டி, பத்து பேருக்கு தெரிஞ்சாலும் ஆளுமை கிடையாது. ஒரு ஆளுமை ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னா அவன் நினைக்கிறத பேசணும், பேசுற மாதிரி நடக்கணும். எந்த வயதுல அவங்களுக்கு இந்த ஒரு புரிந்துணர்வு வந்தது, அவர் மேல ஈர்ப்பு வந்தது, அவரை பற்றிய நம்ம உலகளாவிய அளவுல கொண்டு போகணுங்கிற உணர்வு என்னமோ? அதாவது சிறு வயசுல எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கேன். எங்க வகுப்புல நான் படிச்ச ஸ்கூல்ல வந்து நான் தான் கொஞ்சம் ஏழை குடும்பம், ஆனா நல்லா படித்தேன். மீதி எல்லார் வீட்டு பிள்ளைகளுமே டாக்டர் இன்ஜினியர் வீட்டு பிள்ளைங்க. என்ன ஒரு குணம்னா, எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான். நீ யாராவது இருந்துருப்போம், பணக்காரியா இருந்துக்கோ, டாக்டர் மகளா இருந்துக்கோ, இன்ஜினியர் மகளா இருந்துக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அவ்வளவுதான். குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச படங்கள்னா என்ன, எம்ஜிஆர் படம், ஒரு நாளைக்கு ரெண்டு படம் கூட போவோம், மார்னிங் ஷோ ஒரு படம் பார்த்துட்டு மத்தியான ஷோ ஒரு படம், ஒரு தியேட்டர்ல போய் குலேபாவளி பார்த்துட்டு அடுத்த தியேட்டர்ல போய் அரசகட்டில் பார்த்துட்டு நானும் என் தங்கச்சி பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டே போயிடுவோம், அப்படியெல்லாம் போயிட்டு வருவோம். ஒரு தடவைலாம் வேட்டைக்காரன் பார்க்க ஒரு 15 கிலோமீட்டர் நடந்து தீரத்துறைக்கு போயிட்டு வந்தோம், நாங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு பேசிக்கிட்டே வருவோம். அந்த மாதிரி எல்லாம் வந்து அது ஒரு அது என்னது, அது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா நான் எம்ஜிஆர் வந்து ஒரு ரிசர்ச் பொருளாக தான் நான் பாக்குறேன், எம்ஜிஆருடைய அந்த குணம், அந்த மனம். இன்னொன்னு இந்த ஆராய்ச்சி, கணவர் வந்து புத்தரிக்கிறதான் கேக்குறேன், இந்த மாதிரி புத்தகம் இல்ல, இது வந்து ஆராய்ச்சி தானே, இது வேற இல்ல, இது வந்து ரசனை வேற, சினிமாவில திரையில வந்து அதுக்கு முன்னாடி எம்ஜிஆருக்கும், அவர் இறந்த பிறகு அவரை பற்றிய தகவல்கள்லாம் சேகரிச்சு நிறைய, பவார மலர்ல வருதா, தேவியில வருதா, ராணியில வருதா, உடனே எல்லாத்தையும் எடுத்து ஃபைல் ஃபைலா சேர்த்து வச்சு, அப்படி ஒரு சின்ன டிட்பிட் வந்தா கூட நான் அதை எடுத்து கட் பண்ணி ஒட்டி வச்சிருவேன். நீங்க ஒரு தமிழகத்து பெண்மணி, உங்க பார்வை எஞ்சியா, நீங்க முனைவர் என்கின்ற பெண்மணி, அந்த முனைவர் பார்வை எஞ்சியா, இதை அதாவது ஒரு தமிழ் நாட்டை சேர்ந்த ஒரு பெண், அவங்களுக்கு எம்ஜிஆர் என்ன பிடிக்கும்னா, எம்ஜிஆர் வந்து படத்துல குடிக்கிறது இல்ல, எந்த ஒரு கெட்ட வழக்கமும் அவர் கிடையாது, அதை பாக்குறவன் எவனும் வந்து ஸ்டைலா சிகரெட்டை தூக்கி போட்டு குடிக்க போறது இல்ல,
இல்ல ஸ்டைலா குடிச்சுக்கிட்டு அந்த பாட்டில் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வசனம் பேச போறது கிடையாது. அதனால ஒரு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய படங்கள் அவர் நடிக்கிறார், இவ்வளவுதான். ஆனா ஒரு ரிசர்ச்சர்னு பார்த்தோம்னா அவர் வந்து தமிழக பாரம்பரியத்தின் சின்னம். இப்ப ஒரு தமிழ்நாட்டுல ஒரு வீடு எப்படி இருக்கணுமா, எம்ஜிஆர் வீடு படத்துல பார்த்தா போதும். ஒரு ஆண் எப்படி இருக்கணும், ஒரு அண்ணன் எப்படி இருக்கணும், ஒரு தம்பி எப்படி இருக்கணும், ஒரு இன்ஜினியர் எப்படி இருக்கணும், ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும், ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி இருக்கணும். சந்திரோதயத்துல காட்டுறாருல்ல, ஒரு பத்திரிகைக்காரன் எப்படி இருக்கணும். சந்திரோதயத்துல நாகேஷும் மனோரமாவும் சண்டை போடும் போது இவர் உடனே ஜூஸ் நறுக்கி கொடுத்து போங்கால அப்படின்னு திரும்ப மனைவியோட போய் சேர்ந்து வாழு, சண்டை வரத்தான் செய்யும் குடும்பத்துல. அப்ப பக்கத்து வீட்டுக்கார ரெண்டு பக்கம் இழுத்து விட்டு மூட்டி விட்டு பிரிச்சு விடாம ஒற்றுமையா இருக்க வைக்கிறார்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமாகவும் அவர் நடித்து காண்பித்திருக்கிறார், வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார். அதனால ஒரு ரிசர்ச்சர்னு பார்க்கும் போது நான் வந்து தமிழக பாரம்பரியத்தின் சின்னமாக அவரை பார்க்கிறேன். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும்.